நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல போகிற கதையின் பெயர் பண்ணையாரின் பங்கு. ஒரு ஊர்ல ஏழை விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவன் உழைச்சு அவன் சொந்தமா உழைச்சு அவன் காசுல அவன் சாப்பிட்டு இருந்தான். அதே ஊர்ல பெரிய பணக்கார ஒருத்தன் இருந்தான். அந்த பெரிய பணக்கார் ஏழை கிட்ட எல்லாம் குடுங்கி சாப்பிடுவானா. அப்போ ஒரு நாள் வந்து அந்த விவசாயி கிட்ட போறான். அந்த பண்ணையார் வந்து விவசாயி கிட்ட போறான். விவசாயிக்கிட்ட போயிட்டு மண்ணுக்கு கீழே வளர மண்ணுக்கு மேலே வளர்றதெல்லாம் நான் தான் எடுத்துப்பேன், எனக்கு பாதி பங்கு நீ எப்படியாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சொன்னதுக்கு அவன் வந்து சரி நான் மண்ணுக்கு மேலே வளர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், மண்ணு கீழே வளர்த்து கண்டிப்பாக நான் தான் எடுத்துப்பேன், உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பண்ணையத்துக்கு ஒப்புக்கொண்டு அவங்க வந்து அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் வந்து இப்போ விவசாயிக்கு ஒரு மனசில் தோண்டிகிட்டே இருந்தது, ஐயோ நம்ம மண்ணுக்கு மேலே கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுமே எப்படி என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு வந்து யோசனை தோண்டிகிட்டே இருந்தது. அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு யோசனை வந்தது, நம்ம உருளைக்கிழங்கு போடலாம், உருளைக்கிழங்கு போட்டோம்னா மண்ணுக்கு கீழே வளர்த்து நமக்கு தானே லாபம், அவருக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணால் உருளைக்கிழங்கு போட்டாங்க. அப்போ பண்ணையார் வந்து ஏன் பங்குங்க ஏன் பங்குங்க எனக்கு கொடுக்காம நீ எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து அவங்க பங்கு கேட்டாங்க, இதெல்லாம் உங்க பங்கு தான், எனக்கு செடி கொடியெல்லாம் உங்க பங்கு தான் எடுத்துன்னு போங்க, இது உருளைக்கிழங்கு ஏன் பங்கு மண்ணுக்கிழ வளர்ந்தது ஏன் பங்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப கோவம் வந்து பல்ல கடிச்சாரு, பண்ணு செவந்து போச்சு, கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வீடு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வராரு, உன் நிலத்துக்கு மேல வளர்றது எனக்கு தான், அந்த பங்கு எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி மேல வளர்ந்து நான் உங்களுக்கு கீழே வளர்த்து உங்களுக்கு கொடுத்துறேன், மேலே வளர்த்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிங்க அவங்க வந்து போகிறாங்க. ஐயோ கீழே வளர்த்து அவங்க கொடுத்தாவுமே நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டா எப்படின்னு அவங்களுக்கு யோசனை தோணுது, விவசாயிக்கு யோசனை தோணுது. சரி நெல் போட்டால் என்ன மேலே வளர்த்து நம்ம தானே எடுத்து போகிறோம், அப்போனா மண்ணில் கீழே வளர்ந்து வேறு தானே அவருக்கு கொடுக்க போகிறோம்னு நெல் போடுறாங்க. அப்புறம் அந்த நாளை வந்து இது பண்ணையார் கோபமாறாரு, எங்கே எங்கே ஏன் பண்ணுங்க ஏன் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு கேட்குறாரு. இந்தாங்க உங்கள் பங்கு தான், இந்த வேறு செடியெல்லாம் இங்கே உங்கள் பங்கு தான் எடுத்துகிட்டு போங்க, ஏன் ஏன் பங்காவது மண்ணு கீழே வளருது தானே எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணு கீழே வேறு தான் வளரும், நான் போட்டது வந்து நெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நெல்லா போட்டீங்க அப்படின்னு பண்ணி தலை குஞ்சப்படி போயிட்டாங்க. அவரோட விவசாயி புத்திசாலித்தனத்தை வச்சு அவர் பொழைச்சிக்கிட்டாரு. இந்த கதையில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களே உழைச்சி சுத்தம் அவங்களே உழைச்சி அவங்களே சாப்பிடணும், மற்றவங்க கிட்டேருந்து குடுங்கி சாப்பிடக்கூடாது. நன்றி.